தொன்றுட்டோட தமிழ் மக்களுக்கு இது இன்பமே சூழ்க, எல்லாரும் வாழ்க. நான் தான் உங்களுக்கு கருண் சிவசாமி பேசுறேன். அதாவது பாத்தீங்கன்னா, இந்த டாபிக்க போன வாரம் பேசினது தான், பட் இட்ஸ் ஓகே. பட் நான் ஓப்பனிங் வந்து மிஸ்டர் நம்ம ஹோஸ்ட் லோகன்டே தரேன். நம்ம அந்த மூக்குத்தி அம்மன் பேன் பண்றதை பத்தி நம்ம இன்னும் சிறிய இடைவேளைக்கு அப்புறம் வந்து பேசுவோம். லோகன்ஜி, கமான். நீங்க யார ஓத்தான்னு என்னடா சொல்றீங்க? கருண் சிவசாமியை பத்தி ஓத்தான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அந்த சித்திரை கிடையாது. என்ன உங்களுக்கு சித்திரை தெரியுமா? கிடையாது உங்களுக்கு அது என்ன தெரியுமா? சித்திரை ஒரு பகவத்கீதையை என்ன வாங்கிட்டு சித்திரை நீங்க கிடையாது எரிப்பீங்களா? ஒரு முருகன் சிலையை வாங்கிட்டு நீங்க உடைப்பீங்களா? இது நம்ம பாரம்பரியத்தை வேற இல்லாத ஒரு விஷயம். அந்த அது யாரு பெரியார் நம்ம சிலையை வாங்கிட்டு சித்தரிச்சா? போய் சும்மாவா? எவ்வளவு வாங்கியிருக்கேங்க கோயில்ல இருந்து? இவ்வளவு பேசுவேன் நானு இந்துசம் பத்தி. எவ்வளவு வாங்கியிருக்க? இன்பமே சூழ்க, எல்லாரும் வாழ்க. அதை கொடுத்தாக்க அது மட்டுமா? கொஞ்சம் சேர்த்து கொடுத்தாங்களா? அதெல்லாம் பத்தி எப்படி யாரெல்லாம் எப்படி நான் லைஃப் வீடியோ சொல்லுவேன்? நம்ம இந்துசம் பத்தி பொங்கல் புளியோதரை அதான் கொடுத்தாங்களா? அப்படி பொத்தாம் புதுவா சொல்லக்கூடாது. கொஞ்சம் பின்னாடியே சேர்த்து கொடுத்தாங்க. அது சொன்னா அசிங்கமா இருக்கும்னு சொல்லி இந்துசமை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கும் காக நான் அதை பத்தி பேச மாட்டேன். சரி, தொடர்ந்து முடிங்க. ஓகே காய்ஸ், வெல்கம் பேக் டு டிபாஸ் ரவுண்ட் டேபிள். இது எபிசோட் 6. எப்போதும் போல நான் உங்க லோகன் ரேஜ் டிவா அண்ட் எம்சி ரேஸ் இங்க இருக்காங்க. வணக்கம். வணக்கம். சோ வணக்கம் போல நம்ம ஜிகே அதுல ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஜிகே பத்தி பேச போறது வந்து என்னன்னா, சரி அதுக்கு முன்னுக்கு இல்ல இல்ல அதுக்கு முன்னுக்கு முன்னுக்கு அதுக்கு முன்னுக்கு சொல்லுங்க சிவா. சரி, இதுக்கப்புறம் என்னன்னா, எனக்கு இது போன எபிசோட்ல பேசின ஒரே ஒரு விஷயம் இன்னும் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டு இருக்கு. அந்த மூக்குத்தி அம்மன் பேன் சொல்லுங்க. சொல்லுங்க என்னதான் என்ன டாபிக் பேச போறோம்? ஸ்பெசிபிக்கா ஒரே ஒரு கேள்விதான் எனக்கு ஒன்னே ஒண்ணு இருக்கு. ஆனா வந்து இன்னைக்கு உள்ள டாபிக் ஜிகே பத்தி என்ன என்றால், கோவிட் வேக்சின் பத்தியும் அப்புறம் என்எஸ்சி நியூ ஸ்டேட் டைம்ஸோட அந்த புகைப்படம் எடுத்த ஒரு தமிழாளர் புகைப்படம் எடுத்து, அது பிங்க் பிளாஸ்டிக் பேக்ல அவர் என்ன வாங்கிட்டு போனாரோ அதை எடுத்து த்ரெட் ஃபார் சொசைட்டியா இனிமே போட்டிருப்பானுங்க. அப்புறம் அது சொசைட்டி அலுவல இதெல்லாம் எப்படி? அப்புறம் இபிஎஃப் 11%ல இருந்து 9% குறைக்கிறாங்கன்னு அதோட இது பத்தி பேசுறோம். ஆமா அதான். சரி ஓகே, ரொம்ப நீட்டா போகாம நம்ம கோவிட்ல இருந்தே ஆரம்பிப்போம். ஏன் கேள்வி கேட்கவே இல்ல? கிளம்பி ஒருத்த வந்திருந்தான். அந்த வீடியோ பார்த்து எனக்கு குறிப்பிட்ட ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு கேள்வி இருக்குது ஐயா. அதாவது அந்த லைவ் வீடியோல அவர் பேசுறதுல எந்த அளவுக்கு சென்ஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? டேய், அந்த ஆளு பேசுடி, அந்த ஆளு மூக்குத்தி அம்மன பேன் பண்றேன்னு ஆரம்பிச்ச இடத்துலயே சென்ஸ் இல்லாம போச்சடா. இதுல ஃபுல் கண்டென்ட் கேட்டு வேற சென்ஸ் எங்க இருக்குன்னு தேடணுமா? நான் 6 அடிக்கு குளிர் நோண்டி தேடிக்கிட்டு இருந்தேன். நான் அங்க கிடைக்காத ஒரு சித்திரம். நான் சிம்பிளா ஒரு லைன்ல முடிக்கணும்னா, போன வாரம் சொன்ன மாதிரிதான், மலேசியாலயே ரிலீஸ் பண்ணாத ஒரு படத்தை நீ பேன் பண்ணோன்னு அடிச்சுக்கிறது, நீ உன் சொந்த சுத்துக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி. ஓகேயா? இந்த மூக்குத்தி அம்மன் ஹிந்துசம் ட்ரிகர் பண்ணிச்சோ இல்லையோ, இது வந்து அந்த நம்மளோட பைரசி எல்லாம் இருக்காங்களா, அதெல்லாம் ட்ராக் பண்றவங்க அவங்கள ட்ரிகர் பண்ணிருக்கோம். நீ போய் ஒரு நம்ம கோவிட் வேக்சின் பத்தி பேசுவோம். சோ
ஒரு பெரிய பேட்ச் அவங்க வந்து டீல்ல பிக்ஸ் பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் பேட்ச் இந்த பேட்ச் தான். இட்ஸ் அ வெரி ஸ்மால் பேட்ச் அண்ட் இட்ஸ் நாட் ஃபார் ஜெனரல் பப்ளிக். ஸோ ஐ திங்க் இட் மை டேக் சம் மோர் டைம் பிகாஸ் அவங்கள்ட ஃபுல்லாக அவங்க எதிர்பார்க்குறதே, அதாவது அடுத்த வருஷம் கடைசி வரைக்கும் இந்த மலேசியாவில் இருக்கிற எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வில் கெட் திஸ் வேக்சின் அவங்க எதிர்பார்க்குற நம்பரே 30% தான். ஸோ ஐம் நாட் ஷுர் எக்ஸாக்ட்லி இந்த வேக்சின் வந்து எவ்வளோ சீக்கிரமாக நம்மள்கிட்ட வந்து சேரும், அதாவது இங்கே பாமர மக்கள்கிட்ட எப்போ வந்து சேரும்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ அதை பத்தி நான் இன்னும் பேசணும்னா இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயில்ஸ் வரும். ஆனா வேக்சின் இஸ் ஆன் தி வே அது மட்டும் தெரியும், விச் மீன்ஸ் we can look forward to a better 2021. அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் போயிடும், அவங்க ஃப்ரண்ட் லைன்ஸ் இல்ல, ஆனா அவங்களுக்கெல்லாம் போயிடும். அவங்க போயிடும், போய் தானே ஆகணும். அவங்க பேரப்பிள்ளை வரைக்கும் இருக்கும் சப்ளை அவங்களுக்கு. பேரப்பிள்ளை பேரப்பிள்ளைக்கு பேரப்பிள்ளை வரும்ல அவங்களுக்கு வரைக்கும் சப்ளை இருக்கும். அதெல்லாம் ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் வெரி நைஸ். ஆமா இல்ல இல்ல ஐ மீன் ஏதோ ஏதாச்சும் ஒரு பண்ணிட்டோம்ல, அது இதுவே ஸ்டார்ட்டா இருக்கட்டும்ல, இட்ஸ் ஓகே. நீ கேட்ட சொல்ல லைக் ஏதாச்சும் ட்ரை பண்ணிட்டோம், ஏதோ நல்லது நடந்துச்சா ஓகே, ட்ரை பண்ண தப்பு இல்லையே, தப்பு இல்ல, தப்பு இல்லையே, தப்பு இல்ல, அவ்வளவுதான், தப்பு இல்ல, தப்பு இல்ல. ஓகே, பேசிக்கலி ஜனவரி 2021ல தான் இந்த இன்ஜெக்ஷனும் பில்ஸும் வருது நம்ம நாட்டுக்கு. பில்ஸா சொன்னது வரைக்கும் ஒரு இன்ஜெக்ஷன் வருதுன்னு நடந்துருக்கு. அதாவது ஒண்ணு என்னன்னா இந்த கொரோனா ஆரம்பிச்சதுல இருந்து அது இருக்கு, அது வந்து பீல்ஸ் தான், அது கரெக்ட் தான், அது பீல்ஸ். அது வந்துட்டு சீக்கு வந்தோடனே சீக்கு வந்து சீக்கிரம் கியூ பண்றதுக்கான ஒரு விஷயம். அந்த பீல்ஸ் வந்துட்டு இட்ஸ் நாட் கொரோனா ஸ்பெசிபிக் பீல் இல்லை, அது வந்து வேற வேற வியாதியை குணப்படுத்துற ஒரு பீல் அது. ஸோ அது அந்த கம்பெனி தான், அந்த பீல்ஸ் செய்யற இந்த கம்பெனி தான் இந்த தடுப்பூசியும் செய்யுது. ஓகேயா? ஸோ இந்த வெக்சினை செய்யற கம்பெனியும் அந்த மருந்து செய்யற கம்பெனியும் ஒரே கம்பெனி தான். மீனிங் டு சே அந்த கம்பெனி இட்ஸ் ஃபார்மசியூட்டிக்கல் ஐட்டம் செய்யற ஒரு கம்பெனி தான், மெடிசன் செய்யற கம்பெனி தான் அது. ஸோ இன் தட் கேஸ் தென் தே ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் தீஸ் அஸ் வெல். அதுதான் தவிர இந்த பர்டிகுலர் இந்த தடுப்பு ஊசி வந்து அது ஊசி தான், அது மருந்து இல்ல. ரைட், ஓகே, அடுத்தது. ஓகே, வெரி குட், வெரி குட். ஓகே, கோவிட் பத்தி பேசியாச்சு. சோ அடுத்தது வந்து இபிஎஸ். சோ இபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து இப்ப 9% அண்ட் 11% க்கு வர வைக்க போது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது பத்தி என்ன நினைக்கிறீங்க? 11% ல இருந்து 9% கே இறக்குறாங்க, 11 to 9 இறக்குறாங்க. சோ அது வந்து பட்ஜெட் 2021ல சஜஸ்ட் பண்ண ஒரு விஷயம். சோ 2021 ஜனவரி 2021 ஆன்வர்ட்ஸ் இட்ஸ் அப்ளிகபிள். என்ன கதைனா ஸ்டேச்சரி டிடக்ஷன் ஃப்ரம் சாலரிஸ் ஃபார் இபிஎஃப்ல அது வந்து 11% ல இருந்துச்சு. 2021ல இருந்து அந்த லிமிட்டை வந்துட்டு, அதாவது மெண்டட்டரி ரிடக்ஷனை வந்து 11% to 9% குறைக்கிறாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, இது வரைக்கும் யாரெல்லாம் 11% கொடுத்துக்கிருந்தேங்களோ கான்ட்ரிபியூஷனில் அவங்க சேலரியிலேருந்து எல்லாத்துக்கும் 9% குறைச்சிட்டு
பட் தே ஆர் கிவிங் அஸ் அன் ஆப்ஷன் வெபாய் இந்த டிசம்பர் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு லெட்டர் வந்து வெளியாகும் இந்த வெப்சைட்ல, இபிஎஃப் வெப்சைட்ல அந்த லெட்டரை பிரிண்ட் பண்ணி நம்ம ஃபில்அப் பண்ணி நம்மள்ட ஹெச்ஆர்ட்ட கொடுத்தோன்னா, நம்ம ஆஃபீஸில் இருக்கிற ஹெச்ஆர்ட்ட கொடுத்தோன்னா ஹெச்ஆர் வில் டேக் தட் அஸ் அவர் பெர்மிஷன், மீனிங் டு சே நம்ம ஒரு பெர்மிஷன் கொடுக்குறோம் டு மெயின்டைன் அவர் கான்ட்ரிபியூஷன் அட் 11%. ஸோ லெட்ஸ் சே வி டோன்ட் நீட் த ரிடக்ஷன், வி கேன் ஜஸ்ட் டெல் அவர் ஹெச்ஆர் வயா திஸ் லெட்டர் சேயிங் தட் வி டோன்ட் வாண்ட் திஸ் ரிடக்ஷன் டு ஹேப்பன், கண்டினியூ யூனோ கண்டினியூ த ரிடக்ஷன் ரேட் அட் 11% அப்படின்னு. இதில் என்ன எனக்கு ஒரு பிரச்சனைனா, இது வரைக்கும் வந்துட்டு ஒரு 2017 வரைக்கும் தேர் வாஸ் திஸ் ஆப்ஷன் வே பை வி கேன் ஐதர் கான்ட்ரிபியூட் 11% ஆர் இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன் த அதர் பெர்சன்டேஜ் வாஸ் 8%. பிஃபோர் இப்ப இல்ல 2017ல. ஸோ ஐ மீன் ஈவன் பிஃபோர் 2017 ஐ திங்க் தேர் வாஸ் திஸ் டூ ஆப்ஷன் லா, மீனிங் டு சே உங்க சேலரி குறவா இருந்துச்சுன்னா யூ கேன் ஆல்வேஸ் சூஸ் டு யூனோ ஹேவ் த டிடக்ஷன் லோவர் பெர்சன்டேஜ். ஆனா ஒரு 2018ல அது என்ன பண்ணிட்டாங்கன்னா மெண்டேட்டரி மஸ்ட் பி 11% டைங்க. ஸோ நோ ஆப்ஷன்ல, வி கேனாட் டெல் அவர் ஹெச்ஆர் எனக்கு குறவா விட்டுங்க கூட விட்டுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அப்ப அதான் சொல்றேன், அதுக்கப்புறம் இன்னொரு வந்துச்சு, அதாவது 11% மெண்டேட்டரி இருந்தாலும் லெட்ஸ் சே நவ் யூ ஹேவ் சம் இஷ்யூஸ் ஆர் யூனோ யூ டோன்ட் டு ஹேவ் இபிஎஃப் அவ்வளவு விட்ட வேணாம் நினைச்சிங்கன்னா நீங்க ஒரு சூறா எழுதி கொடுக்கணும் உங்க ஹெச்ஆருக்கு, அதாவது எனக்கு இவ்வளவு குறைச்சி வெட்டுங்க 8%ல வெட்டுங்க அந்த மாதிரி. ஸோ தட் மேக்ஸ் சென்ஸ் வென் 11%ல வச்சிருந்து உனக்கு தேவைன்னா மட்டும் நீ ஃபார்மை கொடுத்துட்டு நீ குறைக்கலாம் அந்த பெர்சன்டேஜை. இப்ப கவர்மெண்ட் அதாவது இபிஎஃப்க்கு ஈஸியா இருக்கணும்னு சொல்லி, வேலை ஈஸியா இருக்கணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் குறைச்சிட்டு யாருக்கு மட்டும் கூட வேணுமோ அவங்க மட்டும் என் லெட்டர் எழுதி கொடுக்க சொல்றாங்க. விச் ஐ ஃபீல் இஸ் சோ ஸ்டூபிட். இஃப் யூ ரியலி வாண்ட் ஹெல்ப் த பீப்புள் யூ ஷுட் லைக் யூ ஷுட் லெட் தெம் கம் டு யூ, லைக் அவங்களுக்கு அந்த ஹெல்ப் தேவைன்னா அவங்க ஃபீல் அப் பண்ணி கொடுக்கட்டும். தட் மேக்ஸ் மோர் சென்ஸ் டு மீ தென் யூனோ எனக்கு ஹெல்ப் வேணாம் அப்படின்னு ஃபீல் அப் பண்ணி கொடுக்கறது. தட் டசன்ட் மேக் சென்ஸ். ஹெல்ப் வேணும்னா ஃபீல் அப் பண்ணி கொடுக்கறதுல மேக் சென்ஸ். வை மஸ்ட் வி சே வி டோன்ட் வாண்ட் திஸ் ஹெல்ப்? ஸோ இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஸோ 11%ல மெயின்டைன் பண்ணிட்டு தோஸ் ஹூ வாண்ட் த ரேட் டு பி ரிடியூஸ் டு 9% சூழ்நிலை கூட முடிஞ்சுக்காது. இதுல நான் என்ன பாக்குறேன்னா இபிஎஃப்க்கு வேலை ஈஸியா இருக்கணும். ஒரு பட்டன் தட்டிட்டா எல்லாத்துக்கும் 9% குறைஞ்சிரும். ஓகே நீ கூட ஓகே உனக்கு வேணாமாயா ஓகே ஓகே தென் வில் அட்ஜஸ்ட் ஃபார் யூ அந்த மாதிரி. இப்போ எவனாச்சும் மறந்துட்டாலும் வச்சுக்கியே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அனுப்பிடுவாங்க. அதாவது நம்ம இந்த ஃபார்ம் வச்சிருக்கோம் ஹெச்ஆர் ஆஃபீஸ் முன்னுக்கு வந்து ஃபில் அப் பண்ணி கொடுங்க இஃப் யூ வாண்ட் மெயின்டைன். அது சர்டன் கம்பெனிஸ் அது ரெஸ்பான்சிபிளா செய்வாங்க. பட் சம் கம்பெனிஸ் வில் டேக் திஸ் ஃபார் கிராண்டட். புரியுதா? அவங்களுக்கு வந்து அவனுக்கே அவனே வந்து கேட்காதப்ப நான் என்னத்த சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஸ்டாஃப்லாம் கொஞ்சம் பூத்தாவா ஆவாங்களா? அதுதான் என்னோட ப்ராப்ளம். இங்க நாட் எவ்ரி ஒன் ஹேவ் அக்சஸ் டு இன்ஃபர்மேஷன். So you don't have to do this like that la. அப்படி தேவையில்லைன்னா என்னத்துக்கு அதை வெட்டணும்? ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் நீ உன் வேலையை சின்னாங்க ஆக்குறதுக்காக நீ ஒன்று பண்ற, அது இது எப்படி போய் முடிய போதுன்னு தெரியல. ஆமா, பிகாஸ் பாதி பேர் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆல் அக்ரி, ஐ மீன் 11% தான் அப்ளை பண்ணுவாங்க. ஐ மீன் ஆல்ரெடி அப்ளை. ஸோ வி ஆர் மோஸ்ட் ஆஃப் அஸ் வி ஆர் ஹாப்பி அபவுட் இட். ஓகே இவ்வளோ வெட்டுறாங்க பரவாயில்ல சேவிங் தானே, திடீர்னு 9%னா அப்படி ஒரு இது இருக்கும்ல. என்ன பாருங்க ஒரு 2% சேவ் பண்றீங்களா? 2% எக்ஸ்ட்ரா காசு வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுவ? புரியுது அவங்களுக்கு அது. ஐ மீன் சர்டன் பீப்புள் ஐ அண்டர்ஸ்டாண்ட்ல, ஒருவேளை அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 10 வழி இருந்துட்டு அவங்க என்னால வேற ஏதாச்சும் பண்ண முடியுமா, எக்ஸ்ட்ரா ஒரு நாள் தாண்ட முடியும்னு எனக்கு அது புரியுது. ஆனா இது அது வந்து ஒரு ஆப்ஷனலா நீ கொடுக்காம நீ வந்து எல்லாத்துக்கும் அதை ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 11% வேணும்னா நீ ஃபில் அப் பண்ணி கொடுன்னா அது கொஞ்சம் ஸ்டூப்பிட்டா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது தெரியல, அது ஐ திங்க் இட்ஸ் டூ லேட் ஃபார் தேம் டு சேஞ்ச் எனி திங். ஐ திங்க் அதை டிசைட் பண்ணிட்டாங்க. அண்ட் திஸ் டியூஸ்டே இட்ஸ் கோயின் ஸ்டார்ட் ரெடி. டிசம்பர் ஃபர்ஸ்ட் இஸ் திஸ் டியூஸ்டே. ஐ ஜஸ்ட் ஃபீல் திஸ் ஹோல் திங் இஸ் ஸ்டூபிட்ல. அவ்வளவுதான் சொல்ல முடியும். சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்ல இந்த மாதிரி செய்யறாங்கன்னு. ஸோ கம்பெனி கிட்ட கண்டிப்பா இதை பத்தி பேசணும்.
I mean, yes. Like, if they never inform us, we the one staff, we are the one who need to take initiative and inform them about this. Yes, before December 14, because December 14 onwards, the HR need to update to KWSP every percentage was known. So this should be done between December 1st to December 14. In the 2 weeks, kula the senjai seiya patrunga. So when they idu kete yaracho bhi patal dena patte patte pani illa appu so adutha so adutha enna dena namba NST ivanga enamo namba tamil payanga என்ன காண்டின்னு ஒரு பிளாஸ்டிக் பையோட வெளியே வந்துட்டாலே கொஞ்சம் கூட ஒரு அடி ஃபில்டர் எடுத்த வடி வடி கட்டுன முட்டாள்னு சொல்லுவாங்க தெரியுமா. நான் இப்பதான் எதை வச்சு அவனுக்கு அப்ரூவ் பண்ணனுங்க அந்த பிக்சரை, அந்த போட்டோ எடுத்தவனை விடுங்க, அந்த ஆத்தர் எழுதணும் அவனுங்களாச்சும் மூலன்னு ஒண்ணு இருக்க வேணும். எதை பத்தி எழுதுறோம், அந்த பிக்சர்ல என்ன இருக்கு, கருப்பு பிளாஸ்டிக் பேக்கா பிங்க் பிளாஸ்டிக் பேக்கா, என்னடா நீ கேக்குற, என்னடா பண்ற, கார்த்திகை தீபம் மதுவமா விளக்கேத்திட்டு வழி தெரியும்டா. இன்னைக்கும் எப்பவுமே நான் தான் பாண்டா பாண்டா. இங்க வந்துட்டு அந்த ஆத்தருக்கு உள்ள வேலை எழுதுருது. ஓகே, அந்த டாபிக் வந்து ரெலவன் தான், அந்த அவங்க எழுதுன அந்த ஆர்டிக்கல் ரெலவன் தான், இட்ஸ் நாட் எ பிக் திங். ஆனா அந்த பிக்சரை அங்க போட்டு அந்த ஆர்டிக்கலை அப்ரூவ் பண்ணி விடுறது எடிட்டரோட வேலை. எடிட்டர் செஞ்ச தப்பீங்க, அந்த பிக்சர் வந்து போட்டோன்னே அதை அப்ரூவ் பண்ணி விடுறது. இங்க வந்துட்டு அந்த பிக்சரை போட்டவன் இருக்கான் தெரியுமா, அவனுக்கு தான் வந்து மனசுல ஏதோ ஒன்னு இருக்கு. ஓகே, ஓ இந்த ஆர்டிக்கலுக்கு இந்த போட்டோ தான் கரெக்ட். அதை வந்து அவங்க கொடுத்த ரீசன் என்னன்னா, ஃபைல் போட்டோஸ்ல இருந்து எடுத்திருந்தாங்கன்னு நான் தெரியாம கேக்குறேன். ஒரு வங்சா கடையோட போட்டோ வந்துட்டு எத்தனை இடத்துல எடுத்திருப்பாங்க, எத்தனை மில்லியன் வங்சா கடை போட்டோ இருக்கும் அவங்கள்ட்ட. வங்சா கடைன்னா அதாவது இந்த மாதிரி ஒரு சன்ட்ரி ஷாப். ஸோ இந்த மாதிரி ஒரு சன்ட்ரி ஷாப் கடை ஒரு மில்லியன் கணக்கில் வச்சிருப்பாங்க ஃபைல் போட்டோல. அது எப்படி ஏதோ ஒரு தமிழ அங்கிள் சோப்பு பையில வெங்காயம் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் ஏதோ ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம் வாங்கிட்டு போற அங்கிளோட போட்டோ எப்படி எடுத்து அவங்க வந்து இந்த இந்த ஆர்டிக்கலுக்கு வைக்கணும்னு எப்படி தோணுச்சு அவங்களுக்கு? அண்ட் இது வந்து ஒரு ஒரு ஸ்டார்டிங்ல அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, இது வந்து வைரல் ஆகுதுன்னு தெரியும்னா மொதல் போட்டோவை மாத்தினாங்க. போட்டோவை மாத்தி வேற என்னமோ கல்லும் போட்ட லேண்ட்ஸ்கேப் அதாவது ஸ்கைலைனோட போட்டோ ஒன்று போட்டாங்க ஜென்ரலா. அப்புறம் அதுக்கு வந்து சாரி எதுவும் போடல. அதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் வைரல் ஆகணும்னு கீழே அந்த ஆர்டிக்கல்லே ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லயே ஒரு சாரி மாரி ஒன்று கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்ன போட்டோ போட்டோ வந்து எங்க தப்பு, நாங்க வந்துட்டு இந்த மாரி வந்துட்டு அது சீலப்பா போட்டோம், அது வந்து நம்ம ஃபைல் போட்டோல இருந்து. அது இன்னும் இன்னும் விடாம ஹர்வின் ஸ்கின் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதை வைரல் ஆக்கி விட்டு இன்னும் கொஞ்சம் வேற லெவல்ல அது 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 பிக்கப் ஆயிடுச்சு பார்த்த ஹர்வின் ஸ்கின்னோட கொஞ்சம். ஸோ அது வேற லெவல்ல பிக்கப் ஆயினா அந்த ஈவினிங் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல எங்கேயும் நினைக்கிறேன் ஒரு ஃபுல் ஒரு ஒரு போஸ்டே போட்டிருந்தாங்க. அதாவது இந்த வெரி சாரி இது மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படி. இதெல்லாம் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கடைசியா பண்ணாங்க தெரியுமா, அது ஓகே. ஏன்னா அது தனியா ஒரு போஸ்டே போட்டாங்க சாரின்னு. பட் இது இது இதோட முடியக்கூடாது. இது வந்து அவங்க கண்டிப்பா வந்துட்டு ஒரு லாஸ் ஒரு ஃபேஸ் பண்ணும், பிகாஸ் இது வந்து லிட்ரலி ஒரு டிஃபேமேஷன் தான். அந்த ஆள் என்னத்துக்கு வெங்காயத்தை வாங்கிட்டு போயிருக்கு, அந்த ஆள் இன்னும் உயிரா இருக்கான்னு தெரியல. புரியுதா? ஐ அம் நாட் சேயிங் தட் இஸ் சம்திங் ஹேப்பன் டு ஹிம், பட் ஐ அம் டெல்லிங் வி டோன்ட் நோ வென் தே டுக் திஸ் பிக்சர். தட் மேன் குட் பி எனிபடி இன் திஸ் இந்த இந்த மலேசியால இருக்கிற யாரா வேணாலும் இருக்கலாம் அந்த ஆளு. ஸோ அவங்களுக்குன்னு அவங்க பேர் இப்ப எப்படி அடிபட்டு இருக்கோம் கூட இருக்கலாம் அந்த இடத்துல. ஒரு இன்டிவிஜுவலா நம்ம யோசிச்சா இது வந்து அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? சோ அதுக்காக இந்த ஒரு லாசூட் ஃபேஸ் பண்ணும். தே ஷுட் பி சூட் ஃபார் தட். We can't just leave this, you know, we can't just take the apologies for everything. They must be sued and they must face the consequences for what they did. எனக்கு வந்து புரியல என்னதுன்னா, நான் சீலாப்பா போட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க, அது எப்படி வந்து சீலாப்பா போடுவாங்க எதுவுமே தெரியாம? ஆமா, அதை இது பாத்துருக்கணும் இவனுங்களோட. என்ன தெரியுமா எனக்கு இதுல உண்மைக்கு மண்டைக்கிறது, இந்த ஹிப்போக்ரைசிஸா இருக்கிறது தான் மண்டைக்கே. தமிழன்னா மாபோ, தமிழன்னா தண்ணி, தமிழன்னா சூறு,
இல்ல எண்ணத்தை வச்சு நீ முடிவு பண்ற சடையா தானே சைனீஸ் தண்ணி அடிக்க மாட்டாங்களா என்னது இல்ல கேக்குற இப்ப விடுங்க அவ்வளவு விடுங்க. ஆக்சுவலி இது ஹர்மின் ஸ்கின் சொன்ன மாதிரிதான் ட்ராக்கு இந்த இதுக்கெல்லாம் போய் பாருங்க அங்க எத்தனை வந்து சீன சைனீஸ் அண்ட் இந்தியன் உட்கார்றது தவிர்த்து எவ்வளவு மலேசியஸ் உட்காந்துருக்காங்கன்னு ஏன் எல்லாரும் இவனுங்க இருக்கானுங்களே சி விடுங்க ஜி நான் அது பேசலாம். உடனே ஒருத்தர் சோம்பிக்கிட்டு வந்துட்டான் உடனே வந்துட்டான் யார் அவரு என்னமோ ஒரு பேர் சொன்னீங்க இல்ல ஓ கருண் சிவசாமி கருண் சிவசாமி அந்த கருண் சிவசாமி உடனே சம்புத்திக்கிட்டு இருந்தாரு இதுக்காக தான் நான் சொன்னேன் செக்ஷன் 233 அதாவது இந்த தீபாவளிக்கு தண்ணி அடிக்க கூடாது அதுக்காக தான் போட்டோவை போட்டு விட்டாங்க அது வேற இது வேறடா போடுறீங்க நம்ம போட்டோதான் போடுறீங்க இதுக்காக நம்ம தான் வந்துட்டு தீபாவளி அன்னைக்கும் குடிக்கிறோம் மத்த நாள்லயும் குடிக்கிறோம் அந்த மாதிரி எனக்கு புரியல இப்ப தீபாவளி அன்னைக்கு மட்டும் குடிச்சுட்டா அந்த ஆர்டிகளுக்கு தீபாவளி போட்டோ போட்டா அது சரியாயிருமா இப்ப இல்ல அது மட்டும் சரியாயிருமா என்ன அது அந்த மாதிரி இல்ல அந்த தீபாவளி அன்னைக்கு குடிக்கிறது அவங்க அவங்களோட உரிமை அது அவங்க அவங்களோட விருப்பம் ஸ்டேக் ஓகேயா ஒரு தண்ணி விக்கிற ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு போஸ்ட் ரெஸ்டாரண்ட மேனேஜிங் டைரக்டரா இருந்துச்சு அது மட்டும் இல்ல அவங்க ஃபேமிலியிலேயே ஐம் நாட் ஷூர் வெதர் த இமிடியட் பிரதர் ஆர் வாட் அதாவது ரத்த சொந்தம் உள்ள அண்ணனா தம்பியா என்னன்னு தெரியல சம் ஒன் இன் த ஃபேமிலி ஓன்ஸ் அ பார் இதுக்காக நீங்க போய் சிசிடிவி கேமரா எல்லாம் வைக்கணும் அவசியம் இல்ல இந்த இன்ஃபார்மேஷன் எப்ப நம்ம கிட்ட பூறோம் எப்ப என்கிட்ட பூறோம் எப்ப ஏதாச்சும் பண்ணி விடணும்னா வெயிட் பண்ணிக்கிருக்கேன் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒரு நாள் நான் வந்துட்டு ரிவீல் பண்ணணும்னு அவசியம் தான் நான் ரிவீல் பண்ணுவேன் ஓகே இந்த இன்ஃபர்மேஷனுக்கான டீட்டெயில் எல்லாம் என்கிட்ட இருக்கு ஓகேயா அந்த ஆள் செஞ்ச அனைத்து அநியாயமும் எனக்கு தெரியும் அந்த ஆள் பேசிக்கலி I'm not saying whatever he did is not good. நிறைய நல்லதும் பண்ணியிருக்காரு இப்போ அந்த ஆளு ஆனா என்னன்னா அந்த ஆளுக்கு இப்ப வந்துட்டு லிட்ரலி சொல்லணும்னா வேலட்டி இல்லை ஓகேயா இதுதான் வேலை இந்த இந்துசம்க்கு போராடுறோம் அப்படின்னு சொல்றதுதான் வேலை ஓகேயா இப்ப இப்ப நம்ம வந்து இதை பத்தி அவனை டைரக்டா அடிச்சாலும் அவரு டைரக்டா டேக் பண்ணி விட்டாலும் என்னது சொல்லுவாரு நண்டு கதை புண்ட கதைன்னு வந்துருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க உடனே நம்ம மேல ஒரு டிஃபமேஷன் சூட் வைப்பாங்க நான் வந்துட்டு அந்த ஆளுட பேரே பாய்க்கல பாறேன் ஏதோ ஒரு என்ன சிவசாமியா கருண் சிவசாமி கருண் சிவசாமி தான் சொல்லியிருக்க பேசிக்கலி நம்ம என்ன சொல்றது இந்த குடிக்கிறதும் இந்த தீபாவளியும் இந்த பேர் என்ன இந்த தமிழான சேர்க்கறது இதெல்லாம் வந்து டோட்டலி ரெலவன் நம்ம குடிக்கிற அன்னைக்கு நம்ம குடிக்கிறது அது நம்மளோட ஆப் டு அஸ் அதை வந்து எவனோ ஒருத்தன் அதை போட்டோ எடுத்து சம்மந்தம் இல்லாத ஒரு ஆர்டிக்கல்ல போட்டுருதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அதுவும் அந்த அங்கிள் சொல்லவே தேவையில்ல அந்த அங்கிள் முதக்காரே தண்ணியே வாங்கல வெங்காயம் வாங்கிட்டு போற அங்கிளை போய் தூக்கி போய் அத அந்த ஆளை போய் தண்ணி அடிக்கிற ஆர்டிக்கல்ல போய் சேர்த்து என்ன சொல்றதுன்னே தெரியல சரி சரி விடுங்க விடு நம்ம மாறுவோம் இந்த என்எஸ்டி விட்டுட்டு அடுத்தது பழக்க போல வாங்க நம்ம பிக் பாஸ்க்கு போலாம் என்ன இது குழந்தை போற மாதிரி சொல்றீங்க நல்லா வாயில இருக்கு ஒரு ஸ்டோனு மயிறு ஓட்டி இருக்காங்க இன்னும் நல்லா வாயில இருக்கு நான் இன்னைக்குதான் ரியலைஸ் பண்ணேன் அந்த தெலுங்கு பிக் பாஸ் அதெல்லாம் எப்படி மானாவரியா கேக்குறாங்கன்னு அதாவது நம்ம அவங்க காலம் காலமா போய் கேக்குறாங்கடா நல்ல இவரு வந்து தெரியல நல்லாவே தெரியும் பிக் பாஸ்ல பிக் பாஸ் ஆரம்பிச்சதுல தெரியும் நான் எவ்வளவு பெரிய கமால் ஃபேன் அதாவது இந்த ஆண்டவர் வெர்ஷன் ஆஃப் பிக் பாஸ் என்னது கமால் நான் எப்படிப்பட்ட ஃபேன் எல்லாத்துக்கும் தெரியும் எனக்கு என்ன இப்போ மண்டைக்கு மேல ஏறி உட்காந்துருக்கோம் இந்த ஆள் வந்துட்டு இந்த சீசன் இல்ல அந்த சீசன் ஒன் சீசன் டூ கூட கொஞ்சம் ஓகே தான் ஆனா சீசன் த்ரீ சீசன் ஃபோர் எப்ப அந்த டார்ச் லைட்டை எடுத்துச்சோ
போய் போய் எங்கேயோ அங்கேயோ போய் என்னது வேக்க பிடிக்க ஆரம்பிச்சு. அப்பல இருந்து அந்த ஆளோட ஃபார்மே போச்சு. என்னமோ பேர் வரும், ஐயோ வாயில வரும், என்னமோ மக்கள் நீதி மய்யமா அந்த, அதேதான் மக்கள் நீதி மய்யம். ஐயோ சத்தியமா சொல்றேன், அந்த ஆளை தூக்கிட்டு யாரு தருமா போடலாம் ஒருத்தன் திரும்ப. இந்த படத்துல கண்டசாமி படத்துல போலீஸா இருக்கும் தெரியுமா, அவன் பேசினே தண்ணி அடிச்சு பேசுற மாதிரி தான் இருக்கும். இப்ப பார்த்தாலும் வேதாளம் கூட போலீஸா இருப்பான் அவன். மன்சூர் அலிகான், மன்சூர் அலிகான் போடலாம்டா. அந்த ஆள் கெட்ட வார்த்தை நல்லா கேட்டுறோம். பாலாட்ட பாலாட்ட ஜோக்கா பூரம். ஏய் என்னா நீ ஆரிய பத்து இன்னும் கால தூக்க கால தூக்கினே இல்லைங்க. நான் உள்ள வந்து நாக்கு அறுத்துருவேன் சொல்லிட்டான் அப்படின்னு. பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி. ஆமா ஆமா நல்லா இருக்கும். எதிர்பார்க்கறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீசன் த்ரீல இருந்தா, சீசன் த்ரீல வந்து அவரு அமைதியாயிட்டாரு தெரியல. முக்கவாசி முக்கவாசி ஆரி 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 எங்க போனாலும் ஆரி ஆரி பத்தி தான் பேசுறாங்க. அட்லீஸ்ட் அதுக்கும் பார்த்துட்டு இது இவன் தோ இஃப் யூ நெவர் வாட்ச் தி ஹோல் திஸ் சீசனுக்கு பார்க்கல கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் இது பார்த்து செய்யணும்ல. அது விட்டுட்டு சம்மதம். ஆமா அது ஒரு சம்மதம். நேத்து பாலாக்கு இது பண்ண மாதிரி இன்ட்ரோ கொடுத்துட்டு பிளேட் திருப்பி விட்டாங்க. வணக்கம் 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 சொல்லி சொல்லி வணக்கம் 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 யா வணக்கம். எனக்கு இன்னொரு ஆளு தோணுதா, ஓகே திவா வந்து மன்சோலிக்கான் சொல்லிட்டாரு, நான் பேசிட்டு இருக்கேன். பண்டிபுரம் எனக்கு வாயில வந்துடும் பாத்துக்க. மனசோலிகள் குடுத்தாரு. நான் என்ன யோசிச்சேன்னா பேசிருக்கேன் எல்லாமே எனக்கு வனிதா தோணுதுடா. என்ன
மாமா வேலை பாத்துட்டு போயிடலாம். நல்லா வைக்கணும்னு எதிர்பார்க்கறேன். எனக்கு நான் அக்ரி பண்ண மாட்டேன். இன்னொரு ஆங்கிள் வந்து சிவா சொன்னா மக்கள் நீதி மய்யம், அந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் நான் அக்ரி பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா, விஜய் டிவி விஜய் டிவி பிரஜை குடுக்கறேன், எனக்கு புரியல என்ன மாதிரி பிரஜை. அப்படி கமல் பால் கேட்டுச்சுன்னு என்னத்த மயிருக்கு மக்கள் நீதி மையமே, எந்த நீதியை கேட்க போகுது இருந்தாலே டாய்லெட்ல இருந்து பீப்பிள் முடியலன்னா போய் நோண்டி கேட்கணும். எந்த நீதி, யாரோட நீதியை போய் கேட்க போகுது எனக்கு புரியல. நான் எதை வச்சு மக்கள் நீதி மையம் சொன்னேன்னா, மேபி அவரோட ரெப்யூட்டேஷன் கதையாயிருமோன்னு அப்படி சொல்ல வந்த. இப்ப நீங்க சொன்னது பார்த்தோன்னே எனக்கு அது சொல்ற மூட்டும் போச்சு. இல்ல ஆக்சுவலி அது ரெப்யூட்டேஷன் கூட we can put in a அந்த டிஆர்பி இருக்கு, அது அதுக்கும் சேர்க்கலாமே ரெப்யூட்டேஷன் கூட. பிகாஸ் மோஸ்ட்லி வந்து கண்டிப்பா எல்லாரும் வந்து பாலா தான் இது பண்ணோம்னு கேட்பாருன்னு சொன்னாரு. ஐ மீன் லைக் எதிர்பார்க்கு இது வந்து டசன்ட் மேக் எனி சென்ஸ்ல. என்னதான் பிளான் பண்றாரு தெரியல. எனக்கு சீரியஸா ஐ ஹவ் நோ ஐடியா வாட் இஸ் திஸ். ஐ மீன் நாட் ஒன்லி மீ, பட் தி ரெஸ்ட் ஆஃப் தி பீப்பிள். நிறைய பயங்கரமான சண்டை கண்டன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆரி சொல்லாதீங்க, ஆரி வெர்சஸ் தி பப்பெட் டீம் சொல்லுங்க, ஏன்னா அவர்தான் பப்பெட் மாஸ்டர். ஓகே, சோ என்னதுன்னா எனக்கு என்னோட எஞ்சில தெரிஞ்ச வரைக்கும் ஆரி வந்து அவரோட கேம் வந்து அவர் கரெக்டா தான் விளையாடுறவரு அப்படின்னு தோணுது. அதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜி. சோ பாலா வந்து நான் என்ன சொல்றதுன்னு, மாமா வேலை பாத்துக்கிட்டு இருக்கு பாலா. இந்த பாலா வந்துட்டு ஆரி கிட்ட செஞ்ச அந்த ஒரு விஷயத்த வந்து உலக கேட்காது. ஓகே, கமல் எடுத்து வச்ச அந்த அப்ரோச் என்னன்னா, ஆரியும் பாலாவும் ஒரு லெவல் அவங்க வந்து வேற மாதிரி இதுல ஒன் லெவல் அப்படின்னு தான் அந்த அப்ரோச் தான் எடுத்துச்சு. அந்த அப்ரோச்ல தான் நானும் இப்ப சொல்றேன், ஆரியும் பாலாவும் ஒண்ணுதான். ஓகேயா, ஆரி பாலா செஞ்சுக்கிட்டு இருந்த தப்பெல்லாம், தப்பு செய்யும் போதெல்லாம், அதாவது ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்ல பாலா செய்யற தப்பெல்லாம் தட்டி கேட்டுது ஆரி. ஆனா அந்த வீட்டுல யாருமே வந்து ஆரி சைட்ல நிக்கல. மீனிங் டு சே, ஆரி எப்பெல்லாம் வந்து பாலாவோட தப்பு தட்டி கேட்டாலும் அதை வந்து அட்டாக்கும் பண்ணல. ஆனா அதே டைம் தி டிடன்ட் ஈவன் லைக் ஸ்டாண்ட் வீட் ஆரி, மீனிங் டு சே பாலா நீ செய்யறது தப்புதான் பாலா. அந்த வீடே வந்து நாட் அகெயின்ஸ்ட் பாலா, சைலண்டா விட்டாங்க. ஓ பாலா பண்ணிட்டானா, என்ன பண்றது, அவன் கேட்க மாட்டான் அப்படி இப்படின்னு லைக் அவங்களுக்குள்ளேயே நம்ம சுத்துக்குள்ளேயே முனைவிட்டு விட்டுட்டாங்க. யாருமே வந்து அது அப்படியே ஏத்து நிக்கல, ஏ இது தப்பு பாலா, இதெல்லாம் பண்ணக்கூடாது பாலா அப்படின்னு ஏத்து நிக்கல. ஓகே, இதெல்லாம் ஆரி குழந்தை,
அப்படிலாம் சொல்லாத. அந்த நாய்க்கு வந்து 8 இன்ச்சு விட 10 இன்ச்சு 11 இன்ச்சு தொங்கிக்கிருக்கு போல, கீழே வெயிட் தாங்கல போல இருந்தா அந்த நாய்க்கு, புரியுதா? அந்த நாய் எல்லாம் பேபின்னு கூப்பிட்டுறது. அந்த நாய்க்கு வந்து அப்புறம் 11 இன்ச்சு தொங்கிக்கிட்டு இருந்தது 16 இன்ச்சு ஆயிரும். பாத்து வாயில எடுத்து சொல்லி விட்டுறோம் அந்த நாய், அதேதான் சொல்லி விட்டுறோம் பாத்து. சோ பேசிக்லி வந்துட்டு அந்த மாதிரி நடந்தப்பெல்லாம் ஆரி ஆரி சைட்ல யாரும் நிக்கல. இது ஆரி இதை வந்து ஒரு 3 வாரம் 4 வாரம் பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல எல்லாம் அதாவது எத்தனை இடத்துல தெரியுமா, ஒண்ணு வந்து கோர்ட் கேஸ் டைம் வந்து ஒரு குறும்படம் போட்டு காமிச்சிருக்கலாம். அந்த ஆரி சொல்லாத வார்த்தை வார்னிங்னு ஒரு வார்த்தை அங்க சொல்லவே இல்லை. ஆனா வந்து பாலா வந்து சொன்னிச்சு வெளியே வந்துட்டு, இல்ல நீங்க போய் சொல்றீங்க போய் அங்க ஒரு குறும்படம். அப்புறம் அங்கேயே சம்யுக்தா சொன்ன வார்த்தைக்கு ஒரு குறும்படம் போட்டிருக்கலாம், அது இன்னைக்குதான் போடுறாங்க. அவ வெளியாக போறா என்ன மைஸ் மஸ் இருக்கு, அவளோட குறும்படத்தை போடுறாங்களோ தெரியல. அப்புறம் அப்புறம் வேற என்னது, இந்த வாரம் செஞ்சதை குறும்படம் போட்டுருக்கலாம். ஸோ இது இந்த வாரத்தை விட்டுத்தலை, இதெல்லாம் இந்த ப்ரீவியஸ் வீக்லாம் குறும்படம் போட்டிருக்கலாம். அதெல்லாம் போட்டிருந்தா இந்த வாரம் வந்து ஆரி ஆரி சைட்ல நிறைய பேர் நின்று இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் போடாத வச்சு இந்த வாரம் என்ன ஆச்சுன்னா, ஆரி வந்து ஒரு கன்வர்சேஷன் வச்சாங்க பாலா கூட, பாலா சனம் அனிதா கூட. அதாவது இது ஸ்டார்ட் பண்ணதே பாலா தான் தருமா. பாலா என்னன்னு ஸ்டார்ட் பண்ணானா, ரியோ இந்த ரியோக்கு வந்து நான் தான் ஒரு வாட்டி வந்து கேப்டன்சி வந்து நான் எடுத்து கொடுத்தேன், அந்த இலவை தூக்கி என் தோல்ல வச்சுட்டு அவனுக்கு கேப்டன்சி எடுத்து கொடுத்தேன்னு சொன்னிச்சு. யார? ரியோவை இலவுன்னு கூப்பிட்டுச்சு. இதுதான் பெஸ்ட் பார்ட் தெரியுமா, பாலா கூப்பிட்டுச்சு ரியோவை இலவுன்னு. ஆனா அது எங்கேயுமே இந்த வாரம் அடிபடவே இல்லை. அதாவது நம்ம ஆரி வந்துட்டு அவ்வளோ நல்லவர், அவரு இந்த விஷயத்த எங்கேயுமே போட்டு உடைக்கல, கமல்கிட்ட கூட போட்டு உடைக்கல. அப்புறம் இந்த இடத்துல தான் வந்துட்டு ஆரி வந்துட்டு, ஓ நீங்க எல்லாம் இதை பத்தி பேசுறீங்களா, எனக்கும் ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி அந்த ஆள் வந்து ஒரு அவசர பொடுக்கு, யார்கிட்ட பேசணும்னு தெரியாம போய் பேசியிருக்கு. யாருக்கிட்ட? பாலா கிட்ட, அனிதா கிட்ட, சனம் கிட்ட. சனமே இறக்குனே இந்த வாரம் சனம், ஐயோ எனக்கு சனம் பத்தி பேசினா அது இன்னொரு டாபிக் ஆயிரும். சரி பரவாயில்ல, நம்ம ஆரி பாலாலேயே மெயின்டைன் பண்ணுவோம். பேசிக்கலி இந்த இடத்துல வந்துட்டு ஆரி வந்து வெரி பண்டாய். அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, 3 ஹவரா இந்த கேம் ஓடிக்கிட்டு இருந்த நேரத்துல நான் நினைச்சிருந்தேன்னா இன்னொரு 1 ஹவருக்கு போயிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல நான் பார்த்துட்டேன், ரியோனால வந்துட்டு லைக் கையை மாத்தி மாத்தி பிடிக்கிறாங்க, ஒரு மாதிரி ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நான் சீக்கிரமா நடக்க ஆரம்பிச்சேன். எப்ப நான் சீக்கிரமா நடக்க ஆரம்பிச்சேன் அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன், உளுந்தா உளுந்துட்டு போட்டு பிரச்சனை இல்ல, ரியோட்டே இருக்கட்டும் கேப்டன்சின்னு சொல்லி நான் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணிட்டேன். அவ்வளவுதான், இங்க இந்த இடத்துல கீவ் அப் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. மீனிங் டு சே, நடந்தப்ப வந்துட்டு என்னாச்சுன்னா அது விழுந்துருச்சுல. சோ இந்த இடத்துல கிவ் அப்னு ஒரு வார்த்தை இருந்தால் பாய்க்கவே இல்ல, வந்து அந்த வார்த்தையே மறந்துருச்சு போல. நான் பாய்க்க புரியல, அந்த ஆள் மறந்துருச்சு, நான் பாய்ச்சிடம் பாய்க்கலையான்னு தெரியல. ஏன்னா அந்த ஆள் யோசிச்சே பாக்கல, பாலா வந்து இதை வந்து கேம்ஸா யூஸ் பண்ணுவீங்கன்னு யோசிச்சே பாக்கல. ஹி டிடன்ட் எக்ஸ்பெக்ட் பாலா டு பேக் ஸ்டெப் ஹிம். சோ வென் தட் ஆக்சுவலி ஹேப்பன், ஆரி லாஸ்ட் ட்ராக் லா, ஹி டோன்ட் நோ லா வாட் ஹேப்பன் ரைட். சோ அந்த ஆள் வந்து த்ரூ அவுட் தி ஹோல் வீக் ஹி வாஸ் வெரி பேனிக். என்ன நடந்தாலும் ஹி டிஃபெண்டிங் ஹிம்செல்ஃப், டிஃபெண்டிங் ஹிம்செல்ஃப், டிஃபெண்டிங் ஹிம்செல்ஃப். அது நடக்க நடக்க என்னாச்சுன்னா சண்டை நுக்கூடியாச்சு. அண்ட் எவ்ரி ஒன் செட்டில் செட்டிங் பை பாலா சைட் பிகாஸ் தே திங்க் பாலா சொன்னா சரியா இருக்கும், சரியா இருக்கும். எஸ், அந்த மாதிரி ஒரு போட்டே வெச்சிருக்கு. எஸ், இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, ரியோ ரியோ வந்துட்டு அந்த ஆள் என்ன குறை சொல்லுங்க, அந்த ஆள் பேர் அடிபட்டுருச்சுன்னா, இஃப் ஹீஸ் அந்த கரெக்ட் சைடா, அந்த ஆள் பேர் அடிபட்டுருச்சுன்னா அந்த ஆள் திருப்பி பேசும். பாலா எப்பெல்லாம் குரூப் பத்தி பேசுறானோ ரியோ வந்து பொங்கிட்டு வந்துடும். ஓகேயா? சனம் என்ன தப்பு சொன்னாலும் இஃப் இட்ஸ் டு டூ வித் ரியோ, ரியோ பொங்கிட்டு வந்துடும். ஓகேயா? இதெல்லாம் நடக்கும்போது ஆரி சொன்ன விஷயம் ரியோ தான் டைரக்டா இம்பாக்ட் பண்ணுது. அந்த ஆள் கிவ் அப் பண்ணி தான் ரியோ ஜெயிச்சுன்னா இட்ஸ் ஆல்ரெடி டிஸ்கிரெடிட்டிங் ரியோ. பட் ரியோ வாய் திறக்கல, அந்த ஆள் வாய் திறக்கல, which means literally ரியோ knows what ஆரி did. Rio knows that Ari gave up and he knows that. It's something that it's between Rio and Ari. La. It's something like a gentleman agreement. Mary. Okay, and what did you do? How did you do this? Fast and Furious. In that case, there's Vin Diesel. They're going to get a race. It's a gentleman thing. I know you're going to get this. It's not because I can't do this. Because I know you also can do it. Okay, yeah. ஸோ அது அது அதுதான் அதுதான் மேட்ரு. அண்ட் த்ரூ அவுட் த ஹோல் வீக் இதுதான் நடந்துச்சு. இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஆரியோட கன்வர்சேஷன் வித் பாலாவோட ஒரு குறும்படத்தை போட்டிருந்தா பாலாவோட ஃபுல் கேம் ஃபார் தி சீசன் மத்தியாயிருக்கும். நோபடி வுட் ஹவ் சைன் ஆன் பாலா சைட். அதை போடல.
அதுதான் பிரச்சனை. இப்ப எப்படி போடுவாங்க? பாலாதான் கண்டென்ட் குடுக்கறானே, எப்படி போடுவாருங்க? எப்படின்னா இது எப்படின்னா எப்படி இருக்குன்னா, லைக் இவன் வந்து ஆரி வந்து இவரு வந்து ஆனஸ்டா அலர்றாரு, இவரு வந்து பொய்யா அலர்ட்டு இந்த மாதிரி இது பண்றாரு குடுக்கறாரு. ஏன்னா என்ன சொல்றா, லைக் பாலா ஸ்ட்ராட்டஜி வந்து பொய்யினா இவரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஹோனஸ், பீங் ஹோனஸ். ஆனா அந்த பீங் ஹோனஸ்லயே அவர் வந்து குழப்படியா சுத்தி இருக்காரு. ஒன்னு பேசுறேன், அவரு பத்தி பேசுங்கல்ல Facebook-ல, அதாவது ரொம்ப என் பேஜ்ல நிறைய பேருக்கு ஒளியிட்டு வந்துடும். பாலா பத்தி பேசினா வந்துருவாங்க, வாயு ஆல்வேஸ் அட்டாக்கிங் பாலா, வாயு ஆல்வேஸ் ஆரி எங்க பேரு, நீ பிக் பாஸ் பாக்குறியா? என்ன தெரியாம கேக்குறேன், நீ பிக் பாஸ் பாக்குறியா? ஏ இல்ல பாக்கலாம் பாக்கலாம். இப்ப எப்படி நான் ஆரிக்கு சப்போர்ட் பண்ணும்போது நான் ஏன் Facebook-ல அவனுக்கு சப்போர்ட் பண்ணி போஸ்ட் போடணும்? அதே மாதிரி நீ பாலாக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஓ Facebook-ல போய் போஸ்ட் போடு. நீ வந்து ஏன் ஏன் Facebook-ல போட்டுட்டு நீ ஏன் அந்த ஆரிக்கு பெஸ்ட்ரேன்னு கேட்க கூடாது. பாரு நான் அதை கவனிச்சேன், இந்த மாதிரி எல்லாம் முடியாதுல. உன்னோட இது வந்து நாங்க சப்போர்ட் பண்றோம், எங்க இது வந்து நீ வந்து என்ன முண்டைக்கு ஏன் கமெண்ட் செஷன் வர போறியா? அது கொஞ்சம் லாஜிக்கா வச்சு போட்டாலும் பரவாயில்ல. ஐயோ கடவுளே, நான்சென்ஸ் கடவுளே. அதுக்கு மூளைய கொஞ்சம் யோசிச்சா அதுக்கும் புரியும் என்னத்தை பத்தி பேசுறாங்க, எதை பத்தி பேசுறாங்க. அது எதுவுமே இல்ல, தலை புரியாம வால் புரியாம வந்துருவாங்க. அவங்களுக்கு குஞ்சு மட்டும் தான் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்ல வச்சிடாதீங்கன்னு சொல்ல வராரு. அதானே அதான் அதுக்கு ஒரு ஒப்பண்டே எப்படி அதை பத்தி பேச முடியும்? குஞ்சி என்னோட உரிமை, கருப்பு என்னோட பண்ணு அப்படின்னு வந்துருவாங்க. தம்பி இது பாப்பா நீ பெரிய புளுத்தியோ? ஐயா ஆமாங்க ஐயா. வந்து பிக் பாஸ்ல வந்து அதே என்னது, யாரும் ஒருத்த உள்ளுக்கு வரான்னு சொல்லியிருந்தாங்க. அவர் என்ன பாரதி கண்டமா மாதிரி கொஞ்சம் தாவி தாவி வந்துட்டு இருக்காரு. நடந்து வந்துக்கிறாரு அவர் வந்து எல்லா உலகம் சுத்தி பத்தி வந்தாரு. பிக் பாஸ் வீடு வரைக்கும் வந்துட்டான், கிட்ட வரைக்கும் வந்துட்டான், அந்த கது வரைக்கும் வந்துட்டான். இந்த நிவார் புயல் இருந்துச்சா காத்துல பாத்து போச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிக் பாஸ் கண்டென்ட் விட்டுட்டு பேசாம நம்ம எல்லாரும் உட்காந்து குக் வித் கோமாளி பாப்போம். நல்லா இருக்கு, அது வந்து செம்ம என்டர்டெய்னிங்கா இருக்கு. அதுல பவித்ரா லட்சுமின்னு யாரும் இருக்காங்களாமா? தர்ஷா குப்தாவா அவங்க? அப்புறம் வேற யாரு? இன்னொரு பேர் இருக்கு, அது பேர் மறட்டேன். அதெல்லாம் விட எங்க சக்கிலா ஆண்டி இருக்காங்கடா.
ஓ நீங்க எல்லாம் லெஜெண்ட்ஸ்லா. நாம மல்லுடா, மல்லு வேரியன்ஸ். டேய் அவங்க என்னடா அடிக்குறாங்கடா, அடிக்குறாங்க. அவங்க அடிக்க தான் செய்வாங்க, அவங்க அடிக்க தான் செய்வாங்க. என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஓகே ஓகே, அப்படி சொல்றியா? ஆமா ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்ல சொல்றா. உங்களுக்கு தெரிய மாட்டது, அவங்க அடிச்சாங்கனா அடிப்பாங்க. நீங்க வளைய போடுறீங்க, பெரிய வந்து அந்த இது வீச நீங்க தேல பிடிக்க பாக்குறீங்க. லோகன் நான் எப்போதும் சொல்றது ஆசை இருக்கலாம். இதுல இருந்து ஒரு நல்ல விஷயத்த நம்ம சொல்றோம். இந்த பிக் பாஸ் இந்த சீசன் சுன்னி மாரி போறவாசி அடுத்த எபிசோட் நம்ம பிக் பாஸ் பத்தி பேசுறதா இல்ல என்னன்றீங்க எல்லாம். சப்பி வுட்டு லைட்டா.